रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजैर्वरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयाना आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभक्तनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाः भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंशी षठकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन् पुरुणलेन्द्रुं अरुमरैहळ् अन्दादिसेयदान् अडीणये एप्पोळुदुं सिन्धियाय् नेञ्जे तेळिन्दु மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் வேணும் இனத்தாறு எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாம் உடையப்பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாக இத்தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகேறுகோன் ஜாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் श्रीरङ्गेशकृताज्ञया श्रुतिशिरस्सूर्युक्तधारक्रमात् व्याकुर्वन्निगमान्तलक्ष्मणमुनिर्दत्तां मतिं निर्मलाम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षटगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारम् சடாரி நாமானமஹம் பிரபத்யே. பிரியமானவரை பிரிந்து இருக்கக்கூடிய சமயத்திலே அவரோடு சேர்த்து வைக்கக்கூடியவரோ இல்ல அவருடைய செய்தி சொல்பவரோ அப்படி ஒரு தூதர் கிடைச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதுவே ரொம்ப பாக்கியம். பாக்கியம் மாத்திரம் இல்ல, அதுவே ரொம்ப ஆனந்தமா இருக்குமா. ஒரு கடகர், ஒரு தூதர், ஒரு செய்தியை சொல்பவர் நாம சொல்லி அனுப்பவோ இல்ல அங்கிருந்து செய்தி கொண்டு வந்தோ ஏதாவது ஒரு ஒரு ஒருத்தர் கிடைச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறார். இந்த காளிதாசன் அழகா சொல்றான் மேகதூதத்திலே, காந்தாஸ் கிளேஷா அதிக சுபகா காமினாம் தூதலாபா. அதாவது அந்த காந்தா கிடைச்சதை காட்டிலுமே சந்தோஷமா இருக்கான் ஒரு நாயகனுக்கு. அந்த நாயகி கிடைப்பதை காட்டிலும் சந்தோஷமா இருக்குமாம் ஒரு தூதன் கிடைத்தான் அப்படிங்கிறது. நாயகி தான் கிடைக்க போறது இல்லைன்னு தெரியும் உனக்கு. நாயகி எங்கேயோ தூரத்திலே இருக்கிறாள், இந்த நாயகன் எங்கேயோ தூரத்துல இருக்கான். இவா ரெண்டு பேருக்கும் நடுவில் பர்வதங்களும் சமுத்திரங்களும் எத்தனையோ பிரதேசங்களும் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த சமயத்துல அந்த நாயகியினுடைய செய்தியை கொண்டு வந்து ஒருத்தன் சொன்னான்னா, இல்லை நான் அந்த இடத்துக்கு போறேன் உன்னுடைய செய்தியை நாயகியிடம் கொண்டு சொல்கிறேன்னு ஒருத்தன் தூதனாக கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, அது நாயகி கிடைத்ததை காட்டிலுமே இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்க. காந்தாஸ்லேஷா அதிக சுபகா, ரொம்ப அதிகமா இருக்குங்கிறான். காமினாம் தூதலாபா, இது நம்ம பல இடங்கள்ல இத்திகாசங்கள்ல பாக்குறோம். ருக்மிணி பிராட்டியார் ஒரு பிராமணன் தூத்து கிடைச்சார் அப்படின்னோடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டார் அப்படின்னு வரும். இங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல கூட அப்படிதான். ஸ்ரீமத் ராமாயணத்துல கடைசியில பிராட்டி கிட்ட விடை பெற்று கொண்டு திருவடியானோ நான் கிளம்பி போறேன் அப்படிங்கிறார். நான் இந்த அசோகவனத்துல பிராட்டியோட பேசிட்டு இருக்க,
அப்புறம் விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து நான் கிளம்பி போறேன் அப்படின்னா அப்போ பிராட்டியாருக்கு அவரை விட்டு பிரிவதற்கு மனசே இல்லையாம். திருவடியை விட்டு நீ போக வேண்டாம்ப்பா, நீ இங்கே இருங்கிற அவரை பார்த்து, நீ இன்னும் ஒரு நாள் வேணா கூட இர, இந்த இடத்துலயே இங்கேயே இருந்து நீ போக வேண்டாம் அப்படின்னு பிராட்டிய திருவடி கிட்ட சொல்ற. என்ன சொல்லணும்னா, நீ சீக்கிரம் போ, சீக்கிரம் போய் சொல்லு, ஏற்கனவே நாய் ஆயின் இருக்கு, இனிமே சீக்கிரம் உடனே போ, போய் சொல்லு அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்லல, நீ இங்கேயே கொஞ்ச நாள் இருந்து வா, எதிவா மன்னிசே வீரா வசன ஏகாக மறிந்தமா அப்படின்னு நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். தடஸ்தம் பிரஸ்திதம் சீதா வீக்ஷமானா புன புனஹா, அந்த திருவடியே பார்த்துட்டே இருக்காரா சீதா பிராட்டி. ரொம்ப சந்தோஷத்தோடு கூட, ரொம்ப பெருமிதத்தோடு கூட, ரொம்ப அனுகிரகத்தோடு கூட, ரொம்ப ஸ்நேகத்தோடு கூட, பிரீத்தியோடு கூட அந்த திருவடி அப்படியே பார்த்துட்டு இருக்கார். வீக்ஷமானா புன புனஹா பஸ்திருஸ்னேகான்விதம் வாக்கியம் சௌஹார்தாத் அனுமான என்ன. அப்ப சொல்றார் திருவடியை பார்த்து, ஆஞ்சநேயா நீ போகாதப்பா, நீ ஒரு நாள் என் கூட இறேன், நான் உன பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அதுதான் விஷயம். நான் சின்ன வயசுல பாடசாலையில படிக்கும்போது, ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீமத் ஆண்டவன் பாடசாலையில் படிக்கும்போது, அங்கே சின்ன பசங்கள்லாம் நிறைய படிச்சுட்டு இருக்கும், வேதாத்தியனம் பண்ற பசங்கள்லாம், 7 வயசு 8 வயசு 10 வயசு பசங்கள்லாம். அந்த பசங்கள் இப்படி மாசத்துல ஒரு தரம் இல்ல 2 தரம் ஆத்துல இருந்து கடுதாச வரும் தபால்ல. அன்னைக்கு அந்த பசங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்பா அம்மா கிட்ட இருந்து. என்ன பாடசாலை படிக்கிற பசங்க அப்பா அம்மாவை பார்த்து அப்பா அம்மாவை விட்டுட்டு இருக்கக்கூடிய சின்ன பசங்க பாருங்க, 7 வயசு 8 வயசு 10 வயசு பசங்கள்லாம் அப்பா அம்மா விட்டு படிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கு. இங்கே ஆகாரம் இல்ல, எல்லாருக்கும் பாடசாலை தானே. அப்போ அடுத்த அப்போ அடுத்த லீவ் எப்போதோ அப்போ அந்த லீவில் தான் அப்பா அம்மாவை பார்க்க, பொங்கல் லீவோ இல்லை தீபாவளி லீவோ அந்த மாதிரி ஏதாவது பார்த்து அப்பா அம்மாவை பார்க்க போகணும். ஆனால் அதுக்கு நடுவில் 10 நாளைக்கு ஒரு தரமோ ஒரு 20 நாளைக்கு ஒரு தரமோ ஒரு கடுதாஸ் ஒன்று வந்ததுன்னா, அன்னைக்கு கடுதாஸ் வந்ததுன்னா அவள் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அது மட்டும் இல்லாமல் கடுதாஸ் வரல கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னா அந்த தபால்காரனை பார்த்தாலே சந்தோஷமா இருப்பான், கடுதாஸ் கொண்டு வரானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு தபால்காரன் ஒருத்தர் இருந்தார், அவர் வாயில இல்லைன்னே வராது இந்த பசங்களுக்கு ஏத்த மாதிரி. ஐயா தபால் இல்லையா அப்படின்னு கேட்டா, நாளைக்கு கொடுக்குறேன் தம்பி அப்படின்னு சொல்லுவேன். மறுபடியும் ஐயா தபால் இல்லையா அப்படின்னு பையன் கேட்டானா, அப்பா எழுதிட்டு இருக்கார் தம்பி அப்படின்னு அவரும் வேடிக்கையா சொல்லுவேன். அதாவது அவளுக்கு சந்தோஷம், அம்மா அப்பா கிடைச்சா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் கூட அந்த கடிதாசத்துல இருக்கு. அதைத்தான் காளிதாசன் ரசிச்சு சொல்றான், அதுதான் ஸ்ரீமத் ராமாயணத்துல பாக்குறோம். அந்த மாதிரியாக இங்க பட்சிகள் எல்லாம் கிடைக்கும் போது சுவாமி நம்மாழ்வா இருக்கும், அத்தனை ஆனந்தம் இருக்கும். ஏன்னா பட்சிகளையெல்லாம் பத்தி எத்தனை அழகாக பாடுற. இப்ப நாம இன்னைக்கு 8வது பாசுரம் பார்க்க போறோம். இதுல வந்து வண்டினங்கால் தும்பிகால் அப்படிங்கிற எங்கான அலகங்கழிவா இல்ல, பட்சிகளை திருமூழிக்களத்துறையும் எம்பெருமானுக்காக பட்சிகளை தூது விடக்கூடிய இந்த நாயகியானவர், பட்சிகள் மேகங்கள், அதுல பார்த்தா இந்த வண்டினங்கள் வண்டு கூட்டங்களா இருக்கு. எனக்கொன்று பணியீர்கள் இரும்பொழில் வாய் இறை தேர்ந்து மனக்கின்பம் படமேவும் வண்டினங்கால் தும்பிகால் கடக்கொள் தென்மதில் புடை சூழ் திருமூழிக்களத்துறையும் புனக்கொள் காயாமேனி பூந்துடாய் முடியார்க்கே. மனக்கின்பம் படமேவும் வண்டினங்கால் குயில்கள், மனசிலே ரொம்ப ஆசன் ஆனந்தத்தோடு கூட இப்படியும் அப்படியும் சஞ்சரித்து கொண்டிருக்கிற வண்டுகளே, தும்பிகளே, தும்பி பூச்சி எல்லாரும் பார்த்துருப்போம். இரும்பொழில்வா இறை தேர்ந்து, உங்களுக்கு என்ன குறை? ஆச்சரியமான தோட்டம் இருக்கு, விஸ்தாரமான தோட்டம் இருக்கு. விஸ்தாரமான தோட்டத்திலே உங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை எல்லாம் அங்கங்கே பார்த்து எடுத்துக்கொண்டு, இன்னும் உங்களுக்கு வேண்டிய ஜோடிகளோடு கூட நீங்கள் ஆனந்தமாக காலத்தை கழித்து கொண்டு, மனசிலே இன்பம், சரீரத்திலே இன்பம், வாயிலே ஆச்சரியமான கானம், எல்லாத்தோடையும் இருக்கக்கூடிய வண்டுகளே, தும்பிகளே, வண்டி நங்களே, தும்பிகளே, எனக்கொன்று பணியீர்கள், எனக்காக ஒரு விஷயம் போய் சொல்லுங்கள். கணக்கொள் தின்மதில் புடைசூழ் திருமூழி களத்துறையும், நல்ல கனமான மதில்கள்,
திருடமான மதில்கள்லாம் இருக்கக்கூடிய திருமொழி களத்திலே இறைக்கக்கூடிய எம்பெருமான் புனக்கொள் காயாமேனி பூந்துழாய் முடியார்க்கே காயாமேனி ஆனா காயாம்பூ போல திருமேனி உடையவன் நிலத்திலே இருக்கிற காயாம்பூ போல திருமேனி உடையவன் அது மட்டுமல்லாமல் அந்த திருமேனிக்கு அழகு சேர்க்கும்படியாக அழகான முடியை உடையவன் அந்த முடிக்கு அழகு சேர்க்கும்படியாக பூந்துழாயை தரிப்பவன் அந்த எம்பெருமானுக்கிடம் போய் எனக்கொன்று பணியீர்கள் எனக்காக ஒரு விஷயத்தை போய் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். அப்போ என்ன என்ன சொல்றா என்ன சொல்லணும்னு சொல்றார் அப்படின்னு தான் முன்னாடியெல்லாம் வந்துட்டு இருக்கு. போன பாசனம் அதுக்கு முன் பாசுரத்தெல்லாமே அந்த எம்பெருமானிடம் போய் என்ன விஷயத்தை சொல்ல வேணும் அப்படிங்கறதுதான் சொல்லிட்டு வர. போன பாசுரத்துல என்ன சொன்னார் அப்படிங்கிட்டா அங்கேயும் எனக்கொன்று பணியீரே அப்படின்னு வரும்போது திருமூழி களத்துறையும் பங்கையக்கன் சுடற்பவள வாயனை கண்டு ஒரு நாள் ஒரு தூய் மாற்றம் அப்படின்னு சொல்லும் போது அறிவினையேன் தோல் துறந்த படர் புகழான் அப்படின்னு என்னோடு கலந்தொருளி அப்புறம் என்னை தோல் துறந்து அதையே பெரும் புகழாக கொண்டிருக்கிற எம்பெருமானே உமக்கு இது போருமோ உமக்கு இது பொருத்தமோ என்பதாக சொல் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன் பாசுரத்திலே தூதுரைத்தல் செப்பிமீன்கள் நீங்கள் தூதுரைத்தல் செப்புதிரேல் சுடர்வலையும் கலையுமே தூதுரித்தல் செப்பிமீன்கள் என்னுடைய சுடர்வலை கலை இருக்கு இல்லையா சுடர் வலையழகும் என்னுடைய உடையழகும் இதெல்லாம் எப்படி இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தை போய் சொல்லுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இந்த பாசுரத்துல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா இந்த நாலாவது வரையில விஷயம் இருக்கு. புனக்கொள் காயாமேனி பூந்துடாய் முடியார்க்கே எம்பெருமான் காயாமேனி காயாம்பூ வேலை திருமேனு உடையவன் பூந்துழாய் முடியை தரிப்பவன் அப்படிப்பட்ட அழகான எம்பெருமானிடம் போய் எனக்கொன்று பணியீர்கள் அப்படின்னா அப்படிப்பட்ட அழகை எனக்கு அருள் செய்யக்கூடாதா நான் அந்த அழகை சேவிக்க கூடாதா நான் சேவிக்காமலேயே அந்த அழகை சேவிக்காமலே நான் இழந்து போக வேணுமா அப்படின்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு உள்கருத்து. அதைத்தான் பிள்ளான் சாதிக்கிறார். வண்டிரங்காள் தும்பிகாள் உன் அழகை காணப்பெறாதே அவள் இழந்து போம் இத்தனையோ என்று சொல்லிகோள் என்கிறான்னு ஒரே வரையில முடிச்சுட்டார். பாட்டினுடைய அர்த்தங்கள்லாம் சொல்லல, பாட்டினுடைய பரம தாற்பயம் உள்ள ஒழிஞ்சிருக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதனால உன்னோட அந்த நாலாவது வரையில இருக்கு புனக்கொள் காயாமேனி வரையில இருக்கு உன் அழகு இருக்கோ இல்லையோ அந்த அழகான பூந்துழாய் முடியார்க்கே எனக்கொன்று பணிவீன்கள் அப்படியே பணியீர்கள் சொல்றபடினால இந்த உம்முடைய அழகு இருக்கோ இல்லையோ இது யாருக்காக இருக்கு அதை நான் சேவிக்க வேண்டாமா அதை நான் சேவிக்காமல் இழந்து போனோமா இழந்து போனால் அந்த அப்போ அந்த அழகுக்கு என்ன லாபம் அப்படின்னு உள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனி அப்படிங்கிறதே பக்தர்கள் அதை சேவிக்க வேணும் பக்தர்கள் ஆனந்தப்பட வேணும் அந்த திருமேனில சௌந்தரியங்கிறது சேவித்து ஆனந்தப்பட வேணும். எத்தனை உற்சவத்துல எத்தனை திருக்கோலங்கள்லாம் சாத்திரா எதுக்காக கேட்டா எல்லாரும் சேவிக்கணுங்கிறதுக்கு தானே எல்லாரும் சேவித்து ஆனந்தப்பட வேணும் அப்படிங்கிறதுக்கு தானே. சுவாமி தேசியன் சொல்றார் ஸ்வயம் சமுதித்தம் வபுகு தவ நிஷாமயந்த சதா வயம் திருதச நிர்வதி புவி முகுந்த விந்தேமகி ரங்கநாதன் சொல்ற ரங்கநாதா நீயே ஸ்வயம் வியக்தமா ஒரு திருமேனி எடுத்துன்னு வந்தீரே எதுக்காக நாங்க சேவிக்கணும் தானே இப்ப ஸ்ரீரங்க தொட்டு எங்கேயோ போயிருந்தா என்ன அர்த்தம் அதனால நாங்க சேவிக்கணும்னு இருக்கக்கூடிய உம்ம திருமேனி இருக்கோல்லையோ குறிப்பா சொல்லணும்னா உம்முடைய திருமேனி உமக்காக இல்லை அது எங்களுக்காக உமக்கு திருமேனி தேவையில்லை திருமேனி இல்லாமையே சங்கல்பத்தினாலேயே எல்லா காரியத்தையும் சாதித்துக் கொள்பவர் நீர் அதனால நீர் திருமேனி எடுத்தது உமக்காக இல்லை எங்களுக்காக தானே அப்போ எங்களுக்கு அந்த திருமேனி சேவையை கொடுக்க கூடாதான்னு கேட்கிறார் அபேதி ஸ்தவத்துல. அதனாலதான் ரங்கநாதன் திருப்பி வந்து சேவை கொடுத்தான் அந்த மாதிரி கேட்கிறாள் அமைவா நட்டைய ரூபம் நச்ச ஆகாரா உமக்கு இல்லையே அது எங்களுக்காக தானே அப்ப நாங்கள் இந்த அழகை சேவிக்க கூடாதா சேவிக்காமல் நாங்கள் இந்த அழகை இழக்க வேணுமா அப்படின்னு இதனுடைய தாற்பயம். புனக்கொள் காயாமேனி பூந்துழாய் முடியார்க்கே புனக்கொள் புனம்னா அது இருக்கக்கூடிய இடம் அந்த காயாம்பூவானது அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்திலேயே புனம்னா சொக்ஷேத்திரம்னு அர்த்தம் பண்ணிருக்க சாக்ஷா சுவாமி. அதாவது பூவெல்லாம் எப்படி கேட்டா அது அதனுடைய சொந்த இடத்துல இருந்தா அது அழகா இருக்கும் அதை கையால பிடிங்கி நம்ம இடத்துல வச்சு வச்சுக்கோங்க அது வாட ஆரம்பிச்சு இது தெரிஞ்ச விஷயம் தானே மரத்திலே பூ இருந்தா அப்படியே அழகா இருந்துருக்கும்
அந்த மாதிரி காயாம்புவானது புனக்குள் அப்படின்னா அது இருக்கிற இடத்துலயே இருக்கிற காயாம்பு எப்படி இருக்கும் அப்படி இருக்கான் எம்பெருமாண்டி திருமீன். காயாம்பு எடுத்து வச்ச காயாம்பு போல இல்ல, புனக்குள் காயா அந்த காயா மேனி, அந்த மேனிக்கு அழகு சேர்க்கும்படியாக ஒரு திருமுடி, அந்த திருமுடிக்கு அழகு சேர்க்கும்படியாக ஒரு பூந்துழாய், அப்படி இருக்கக்கூடிய பூந்துழாய் முடியார்க்கே நீ எனக்கொன்று பணியீர்கள், எனக்கொன்று பணியீர்கள். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா கணக்கோள் தென்மதில் புடை சூழ் திருமூழி களத்துறையும் ஆச்சரியமான மதில்கள் எல்லாம் இருக்கு. திடமான மதில் கணக்குள்ள கனமா இருக்குன்னு அர்த்தம். அந்த மதில் எல்லாம் ரொம்ப கனமா இருக்கான், கணக்கு மயமாக ரத்தன மயமாக அப்படிலாம் வச்சுக்கலாம். நிறைய கல்லு மாத்திரம் இல்லாமல் ரத்தனங்கள் எல்லாம் சேய்ச்சு மதிப்பு மிக்கவையாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அப்படி தின்னா திருடமான மதில் புடை சூழ் புடைனா சுற்றிலும் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த திருமூழி களத்துறையும், திருமூழி களத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எந்த குறைவும் வராதபடி தின்னார் மதில் சூழ் திருவரங்க செல்வனான்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி நல்ல மதில்கள் எல்லாம் சூழ சௌக்கியமா இருக்கார். இப்ப அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறார். அதாவது நாயகிக்கு ரெண்டு கவலை இருக்கும் பொதுவாக, தனக்கு நாயகனுடைய ஒரு சன்னிதானம் பக்கத்துல இருக்கிறது கிடைக்கலேன்னு ஒண்ணு, இன்னொன்னு அங்க இருக்கக்கூடிய நாயகன் எப்படி இருக்கிறானோ அவன் சௌக்கியமா இருக்கானா இல்லையா அப்படின்னு அது ஒரு பிரச்சனை ஒண்ணு மனசுக்குள்ள. என்னை பிரிந்து அவன் கஷ்டப்பட்டு இருக்கானா அவன் சௌக்கியமா இருக்கானா அப்படின்னு அந்த ஒரு கவலை இருக்கும். இதுவும் சீதா பிராட்டிக்கு இருந்ததுன்னு ராமாயணத்துல வரும். சீதா பிராட்டி அந்த இவர்கிட்ட கேட்கிற, திருவடி கிட்ட கேட்கிற, ராமன் எப்படி இருக்கார் அப்படின்னு தான் கேட்கற. எப்படி இருக்கார் அவர், தைரியத்தோடு இருக்காரா இல்ல துக்கப்பட்டுன்னு இருக்காரா? அவர் காட்டுக்கு போன்னு சொல்லச்சு கூட அவர் துக்கப்படலையே, காட்டுக்கு கிளம்பி வரைச்சு கூட துக்கப்படலையே, இப்ப எப்படி இருக்கார் அப்படின்லாம் கேட்கிறார். ஏன்னா அது ஒரு விஷயம் இருக்கு, அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியாக என்னை பிரிந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருக்கார் அப்படிங்கட்டா, அவர் கணக்கோள் தின் மதில் சூழ் திருமூழி களத்துறையும் திருமூழி களம் அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் நல்ல மதில்கள்லாம் புடை சூழ ஆச்சரியமா இருக்காருன்னா அப்போ ஒரு கவலை விட்டதுன்னு அவர் நன்னா இருக்கார். இன்னொன்னு என்ன, இன்னொரு கவலை நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த இது இருக்கு, அதனால என்னுடைய ஒரு கவலை இல்லை அப்படிங்கறத காண்பிக்கும்படியான வரியா இது. இத வந்து சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். அந்த இப்படி ரக்ஷையை உடைத்தான தேசத்தில் அவன் வசிக்கையால் அத்தியந்த சுகுமாரமான அவன் திருமேனிக்கு என்ன தீங்கு வருகிறதோ என்கிற துக்கம் தீரப்பெற்றேன். இனி என்னுடைய துக்கம் மாத்திரம் தீர வேணும். அவனுடைய துக்கத்தை நினைச்சு நான் கஷ்டப்பட்டேன், ஆனா ரொம்ப ரக்ஷையுடைய தேசத்துல அவன் இருக்கிறபடினாலே அந்த துக்கம் தீரப்பெற்றேன் அப்படிங்கிற ராமாயணத்துல இதே மாதிரிதான் வரும். அங்க பிராட்டி எப்ப பெருமாள் எப்படி இருக்காருன்னு பிராட்டி கேட்கிறார். அப்ப ஆஞ்சநேய திருவடி சொல்ற, பெருமாள் துக்கத்துல இருக்காருதான் சொல்றார், உண்மை பிரிந்த துக்கத்திலே அவர் வாடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அது சீதா பிராட்டிக்கு துக்கமும் கொடுக்கறதா சந்தோஷமும் கொடுக்கறதா. சந்தோஷம் என்ன அப்படிங்கட்டா என் நினைவாவே இருக்கார் அப்படின்னு சந்தோஷம். துக்கம் என்ன அப்படிங்கட்டா என்னை பிரிந்து அவர் துக்கப்படுறார் அப்படிங்கிறது துக்கம். அப்போ அமிர்தம் விஷசம் யுக்தம் தொயா வானர பாஷிதம் எச்ச நான்யமனா ராமஹா எச்ச கிளேசபராயணா துக்கம். வானரா நீ சொன்னது எப்படி இருக்குன்னு கேட்டா அமிர்தமா இருக்கு விஷமா இருக்கு ரெண்டும் இருக்கு. அமிர்தமா இருக்குன்னா என்னையே நினைச்சுட்டு இருக்காருன்னு சொன்னா அமிர்தமா இருக்கு, ஆனா என்னை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார், ஆகாரம் கூட சாப்பிடுறது இல்ல, எச்ச சோகபராயண சோகத்துல இருக்காருன்னா கஷ்டமா இருக்குங்க. அந்த மாதிரியாக இங்க அந்த ஒரு பாவத்தை வைத்துக் கொள்ளலாம். எனக்கொன்று பணியீர்கள் இரும்பொழில்வாய் இறை தேர்ந்து மனக்கு இன்பம் படமேவும் வண்டிரங்கால் தும்பிகால். அந்த வண்டிரங்கால் தும்பிகால் சொல்லும்போது இரும்பொழில் இரும்பொழில்வாய் இறை தேர்ந்து, இரும்னா விஸ்தாரமான பொழில் தோட்டங்கள், அதனுடைய வாயினா பிரதேசத்துல ஆகாசத்துல இறை எல்லாம் தேடி எடுத்துக்கொண்டு மனக்கு இன்பம் படமேவும், மனக்குனா மனசிலே இன்பத்தோடு கூட இன்பம் படும்படியாக, மேவும்னா இங்கே அங்கே சஞ்சரித்து கொண்டு அழகாக இருக்கிற மனக்கு இன்பம் பட மனசுக்கு ஆனந்தம் உண்டாகும்படியாக ஆதரித்து வர்த்திக்கிற என்னை போலே விரக கிளேசம் பிறவாதபடி பரஸ்பரம் சம்ஸ்லேஷித்து வர்த்திக்கிறான் அப்படின்னு. அதாவது நல்ல இறையெல்லாம் கிடைக்கிறது, பெரிய தோட்டமா இருக்கா, அதுல இறையெல்லாம் தேடின் இருக்கு. இதுக்கு இறைனா என்ன கேட்டா தேன் தான், நிறைய புஷ்பங்கள் இருக்கு, நிறைய தேன்கள்லாம் இருக்கு, அதனால இறையெல்லாம் தேடிக்கொண்டு அந்த இறையெல்லாம் கிடைக்க சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உடம்பு இறையெல்லாம் சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, உடம்புக்கு சந்தோஷமா இருக்கும்,
ஆனா முக்கியமானது மனக்கு இன்பமா மனசுல இன்பம் இருக்கும் அப்படினா என்ன கேட்டனா அந்த வண்டினங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கும் எல்லாமே மனசுல இன்பத்தோடு கூட அழகான தோட்டம் நிறைய தேன்கள் எல்லாம் கிடைச்சிருந்தா வண்டுக்கு என்ன வேணும் அப்ப இந்த வண்டுகள் எல்லாம் பார்த்தா பொறாம மாதிரி இருக்கு நமக்கே சாதாரணமா சில சமயம் வண்டுகள் எல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்கும்னா ஆனந்தமா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு நம்மள மாதிரி பிரச்சனை எல்லாம் அதிகமா கிடையாது வண்டுகளுக்கு எல்லாம் எங்கேயா புஷ்பம் தேன் அப்படின்னு கிடைச்சா போறோம் அப்படின்னு தோன்றது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ தெரியாது பொதுவாக சொல்லுவா இல்லையா பறவைகள் சுதந்திரமாக பறக்கின்றன நம்மளால பறக்க முடியாது நம்மளால சுதந்திரமா போக முடியாது நம்ம ரோட்ல கூட சுதந்திரமா நம்மளால நடக்க முடியாது நமக்கு என்ன தெரியும் ஆனா ஆனந்தமாக சுதந்திரமாக ஆச்சரியமாக அப்படியே போய் எங்கேயாவது ஆகாரத்தை தேடி மழை பெஞ்சாதான் கஷ்டம் பறவைகளுக்கு அது இல்லாத வரைக்கும் அப்படியே எங்கேயாவது ஆகாரமும் கிடைச்சிடும் ஆனந்தமா இருந்துருக்கு அந்த மாதிரிமேவும் வண்டினங்கால் இந்த வண்டுகளையும் தும்பிகளையும் நம்ம தோட்டங்களிலே பார்க்கும்போது ஆனந்தமாக சப்தித்து கொண்டு அவை இருப்பதை பார்க்கும்போது நமக்கே ஆனந்தமாக இருக்கும் அதை சொல்லுகிறார் மனக்கின்பம் படமே ஓம் வண்டினங்கால் தும்பிகள் கணக்கொள் தென்மதில் புடைசோழ் திருமூழி களத்துறையும் புனக்கொள் காயாமே நீ பூந்துடாய் முடியார்க்கே உன்னழகை காணப்பெறாதே அவள் இழந்து போம் இத்தனையோ அப்படின்னு கேளு நான் பார்க்க வேண்டாமா பிராட்டி சொன்ன மாதிரிதான் தன்யா பசந்தி மே நாதம் அப்படிங்கிறார் இல்லையா தன் பாக்கியம் பண்ணவர்கள் பார்க்கிறார்கள் கேட்டானா யாத்வாம்ன பசியாம கிருஷ்ணா விவர்ணா ஹீனாத்வயா சங்கமனே நிராசா அப்படின்னு வரும் சுந்தரகாண்டத்துல உன்னை பார்க்காம இப்படியே ஆயிடுமா பார்க்காமல் இழந்து விடுவேனான்னு பிராட்டின் சொல்ற என்ன கேட்டா அனன்ய தேவத்வம் இயம் க்ஷமாச்ச பூமு உச்சசையா நியமச்ச தர்மே பதிவிரதாத்வம் விபலம் மமேதம் கிருதம் கிருதக்னேஷு அமானுஷானாம் நானே எப்படி விரதம் இருக்க மாதிரி இருக்கேன் பூமியில படுத்துட்டு இருக்கேன் பொறுமை எல்லையில்லாத பொறுமையில பொறுமையை காத்து கொண்டிருக்கிறேன் தர்மத்திலே நியமத்தோட கூட இருக்கேன் பதிவிரதா தர்மத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன் கோபம் கிடையாது பொறுமை இப்படியெல்லாம் இருக்கேனே இது எல்லாமே வீணாயிடுமா இது எல்லாம் வீணாகாமல் இருக்கணும்னா நான் பெருமாளை பார்க்கணும் பார்க்க முடியாமல் அப்படியே போயிடுமா பார்க்க முடியாமல் நான் இழந்து விடுவேனா அப்ப இத்தனை தர்மங்கள்லாம் எங்கிட்ட இருக்கக்கூடிய இத்தனை தர்மங்கள் இத்தனை பொறுமை இதெல்லாம் இருக்கும் இல்லையோ பொறுமைன்னா சாதாரணமா இப்படிப்பட்ட பொறுமை இருக்கு இப்படி இது எல்லாமே வீணா போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் ஒண்ணு பிராட்டிக்கு வருது அந்த அதை திருவடியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகம் யாத்வாம் ந பஸ்யாமி உம்ம பார்க்காமே போயிடுறேனே பார்க்க முடியாமே அப்படியே போயிடுவேணும் இழந்து போவேணும் அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்கும் போதுதான் திருவடி அந்த மாதிரி இழந்து போவோம் இத்தனையும் அப்படின்னு சொல்லுங்கிற பூந்துடாய் முடியாருக்கு பொன்னாழி கையாருக்கு ஏந்து நீர் இளங்குருகே திருமூழி களத்தாருக்கு ஏந்து பூன் முளை பயந்து என் இலைமலர் கண்ணீர் ததும்ப தாந்தம்மை கொண்டகழ்தல் தகமன்று என்று உரையீரே அடுத்து ஆச்சரியம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டானா நீர் நீர் செய்யக்கூடிய நீர் செய்து கொண்டிருக்கிற காரியம் தகவன்று அது தயவு இல்லை உம்முடைய தயைக்கு சேராது தயை இல்லாத ஒரு காரியத்தை நீர் பண்ணி கொண்டிருக்கிறீர் என்ன பண்ணீர் அப்படிங்கன்னா தான் தம்மை கொண்டு அகழ்தல் நீ என்னை விட்டு பிரிஞ்சும் போது உன்னையும் உன்னையும் கொண்டு போயிட்டீரே அப்படிங்கிற பாட்டினுடைய அர்த்தம் பார்க்கும்போது தான் தம்மை கொண்டு அகழ்தல்ங்கிறது அழகான வார்த்தை அதாவது நீர் என்னை விட்டு பிரிந்து போகும்போது உண்மையாவது இங்க விட்டுட்டு போக கூடாதா உண்மையும் எடுத்துட்டு போயிட்டீரே அப்படின்னு அர்த்தம் நீர் பிரிந்து போனீர் ஆனா உம்மை இங்க விட்டுட்டு போக கூடாதா தான் தம்மை கொண்ட அகலுகை தம்முடைய கிருபைக்கு போறாது இதுவா கருணை இது வந்து கேட்கச்ச கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கு தான் தம்மை கொண்ட அகலுகை அப்படின்னு சாக்கியானத்துல என்ன சாதிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டானா தம்மை கொண்டு விசேஷிப்பது தாம் போகும்போது தம்மை வைத்து போகாதே தம்மையும் கூட கூட்டி கொண்டு விசேஷித்து போவது இது விரக விசனத்தால் வந்த கலக்கத்தாலே சொல்லுகிறபடி அப்படின்னு விரகத்தை உக்கத்தினாலே கலக்கத்தான்னு சொல்றான் நீர் தான் போறீரு போகும்போது இதை வச்சுட்டு போனா என்ன அப்படின்னு கேட்கறமோ இல்லையோ கொஞ்சம் ஞாபகமா இதை வச்சுட்டு போகும் அப்படின்னு சொல்றமோ இல்லையோ அந்த மாதிரி நீர் போகும்போது உம்மை இங்க வச்சுட்டு போமே ஏன் உம்மையும் கூட்டிட்டு போறீர் அப்படின்னு
ஒரு வசனத்தினாலே அழகா கேட்கிறார். இது எம்பெருமான் கிட்ட இப்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு அந்த குருகு கிட்ட சொல்றார். ஏந்து நீர் இளம் குருகே, நீ பூந்துழாய் முடியாருக்கு, பொன்னாழி கையாருக்கு, திருமூழி களத்தாருக்கு நீர் என்ன சொல்லணும் கேட்டா, ஏந்து பூன் முலை பயந்து என் இறைமலர்கண் நீர்த்த தும்ப, என்னை விட்டு பிரிந்தீரே, பிரிந்ததுனாலே நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா, என்னுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய ஒளி எல்லாம் இழந்து எல்லாம் பசலை பிடித்தது போல ஆய்விட்டது, என்னுடைய கண்ணிலே நீர் ததும்பிக் கொண்டிருக்கிறது, அப்படியெல்லாம் நான் விரக வியசனப்படும்படி எம்மை விட்டு அகன்று போனீரேன், இது தகவன்று, இது நியாயமில்லை, இது உம்முடைய தயைக்கு சேராது, தயை இல்லாதவன் பண்ற காரியமே தவிர நீர் அருளக்கூடியவன் பண்ணக்கூடிய காரியம் இல்லை அப்படின்னு சொல்லு என்பதாக சொல்றார். அதான் பிள்ளானுடைய சீசுக்தி, ஏந்து நீர் இளங்குருகே, ஏந்து பூன் முலை பயந்து என் இணை மலர்கண் நீர் ததும்ப, தான் தம்மை கொண்டு அகலுகை, தம்முடைய கிருபைக்கு போராது என்று சொல்லிக்கோள் அப்படின்னு. என்னை இத்தனை துக்கத்திலே படித்து விட்டு தான் என்னை விட்டு பிரிந்து போவது அப்படிங்கிறது தன்னுடைய கிருபைக்கு சேராது அப்படிங்கிறத போய் சொல்லுங்க. சாதாரண குழந்தை இருக்கிறவங்க கூட ஒரு பெண்ணை இத்தனை பாடு படுத்த மாட்டான், ஆனால் நீர் மகா கிருபாவானாக இருந்து கொண்டு எம்மை இப்படி படுத்துவது உமக்கு கிருபைக்கு சேராதுன்னு. இங்கே எம்பெருமானை பத்தி சொல்லும்போது ரொம்ப அழகான மூணு வார்த்தை இருக்கு நம்ம பார்க்கிறோம். பூந்துழாய் முடியாருக்கு, பொன்னாழி கையாருக்கு, ஏந்து நீர் இளங்குருகே, திருமூழி களத்தாருக்கு அப்படின்னு. பூந்துழாய் முடியார் போன வாசகத்திலே பார்த்தோம், அழகான திருத்துழாயை முடியிலே தரித்தவன். பொன் ஆழி கையார், அழகான பொன்னாலும் அழகான திருவாழியை தன்னுடைய கையிலே ஏந்தினவன். திருமூழி களத்தார், பூந்துழாய் முடியார்க்கு, பொன்னாழி கையாருக்கு, ஏந்து நீரிளங்குருகே, திருமூழி களத்தாருக்கு அப்படின்னு இருக்கு. இது ஒண்ணு ஒண்ணு அழகா இருக்கான். அந்த திருமுடி அப்படின்னா திருமுடிக்கு அழகு பூந்துழாய், திருக்கை அப்படின்னா அந்த திருக்கைக்கு அழகு பொன் ஆழி. அப்படி எம்பெருமானுடைய திருமேனியில ஒன்னு ஒண்ணுக்கும் எது இருந்தால் அழகாக இருக்கும் அதை தரித்து கொண்டிருப்பான். திருமேனி அழகுங்கிறது ஒன்று இருக்கட்டும், திருமேனி அழகுக்கு மேல அழகு சேர்க்கக்கூடியவையாக எம்பெருமாண்டிய முடியிலே திருத்துழாயும், எம்பெருமாண்டிய திருக்கையிலே பொன்னாழியும், எம்பெருமாண்டிய திரு அக்ஷஸ்தலத்திலே கௌஸ்துபம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி எல்லாத்திலுமே அப்படியாக அழகு சேர்க்கும்படியாக அழகை கொண்டவன் அப்படின்னா. அப்படிப்பட்ட திருமூழி களத்தான், ஏந்து நீர் இளங் குருகே, சின்ன குருகு பக்ஷி ஜலத்துல இருக்குமா அது, அதனால நீர் ஏந்தும் அப்படிங்கிற நீர் வந்து அந்த குருகு பக்ஷியை ஏந்தி கொண்டிருக்கிறதாம். நீர் ஏந்து, ஏந்து நீருங்கிறத நீர் ஏந்துன்னு வச்சுக்கணும், நீர் வந்து குருகு பக்ஷியை ஏந்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு. நீராலே ஏந்தப்படுகிற அப்படின்னு அர்த்தம், நீருக்கு அஞ்ச வேண்டாதபடி அதுதானே உன்னை தரிக்கும்படியா இருக்கிற, தூது போகும்போது நடுவே நீர் தடையானாலும் ஸ்ரீ வானர் முதலிலே போலே உனக்கு அஞ்ச வேண்டாயிரே என்று கருத்து அப்படின்னு கருத்தெல்லாம் வேற சொல்றார் ஆச்சரியமாக சாக்ஷாத் சுவாமி. அதாவது அந்த நீர் ஏந்து நீர் தான் இருக்கு, நீர் இந்த குருகை ஏந்தி கொண்டிருக்கிறது, அந்த குருகை காப்பாத்தின்னு இருக்கான் அந்த நீர் தான், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் கிடைச்சதோ இல்லையோ, இதே நடுவுல வானரங்கள்லாம் தூத்து போகச்ச நடுவுல எத்தனையோ பிரச்சனை வந்தது, நடுவுல ஏதோ ஒரு குகைக்குள்ள போய் மாட்டின்ட்டுட்டான்னு ஒரு பிரச்சனை வந்தது, ஸ்வயம் பிரபாவுடைய குகைக்குள்ள. ஆகவே இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா அங்க ஒரு சமுத்திரம் இருந்தது, மொத்தமாக சமுத்திரத்தை தாண்டி எப்படி போறது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து, இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையோ. இந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் வராதபடி இந்த நீரானது அந்த குறுகை ஏந்தி கொண்டிருக்கிறது, அது காப்பாற்றி கொண்டிருக்கிறது, நீ எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு. அதனால சில சமயம் இயற்கைகளே நமக்கு கவலைகளை கொடுக்கும், அப்படி இல்லாமல் இயற்கை அனுகூலமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏந்தி நீர் இளங்குருகே, திருமூழி களத்தாருக்கு, அப்போ என்னை விட்டு எம்பெருமான் பிரிந்தானே அதனாலே தான் பட்ட வியசனத்தை துக்கத்தை சொல்லுகிறார். ஏந்து போன் முலை பயந்து என் இணை மலர்கண் நீர் ததும்ப, பூன் ஏந்து, ஏந்து பூன்கிற பூன் ஏந்துன்னு மாத்திக்கலாம், பூன்னா திரு ஆபரணம், ஆபரணத்தை தரித்து கொண்டே இருக்கிற திருமார்பு, அந்த திருமார்பு பயந்து அப்படின்னா பயலை நோய் வந்துன்னு அர்த்தம், பயலை நோய் அப்படின்னு ஒண்ணு, அது என்ன கேட்டா உடம்பெல்லாம் வெளுத்து போயிடும், அதாவது நாயகனை விட்டு பிரிந்து இருக்கும் பொழுது அந்த மனசு துக்கத்தினாலே உடம்புலே இருக்கக்கூடிய பிரகாசம் இருக்கும் இல்லையோ, ஒரு யௌவனத்தினாலே இளமையினாலே வரக்கூடிய
ஒரு பிரகாசம் அப்படின்னு அந்த பிரகாசம் குன்றி போய் உடம்புல ஒரு வெளுப்பு வர்ணம் அசட்டுத்தனமான ஒரு வெளுப்பு அது அந்த வெளுப்பு வர்ணம் வந்துவிடும் சில சமயம் ரோகம் வரும்போது அப்ப உடம்புல இருக்கிற பிரகாசங்கள்லாம் ஏதாவது மூணு நாள் நாலு நாள் பெருசா டைஃபாய்டு மாதிரிலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப உடம்பே மாறி போயிடும் எப்படி இருந்தோ இப்படி ஆயிட்டாங்கிற மாதிரி ஆயிடும் அதனால அந்த மாதிரியாக இப்போ ஏந்து பூன் முறை பயந்து பூன் ஏந்து திருவா ஆபரணத்தோடு கூட ரொம்ப பிரகாசமாக அழகாக இருந்த என்னுடைய திருமேனியானது இப்பொழுது பயந்து அப்படின்னா பயலை நோயினாலே விழுத்து போய் இருக்கிறது அப்புறம் இணை மலர்கண் நீர்த்த ரொம்ப ஆச்சரியமான ஒரு மலர்கண் இணைனா ரெண்டுன்னு அர்த்தம் இரட்டையாக இருக்கக்கூடிய மலர் போல இருக்கக்கூடிய கண் அந்த கண்ணில் நீர் ததும்பிக் கொண்டிருக்கிறது இது ரெண்டு விஷயம் இருக்கு ரெண்டு சொல்லியிருக்காரு இல்லையா இந்த ரெண்டுலும் முன்னாடி எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காரு ஏந்து பூன் அப்படிங்கிறபடினாலே ஆபரணத்து ஆபரணம் கொண்டு அழகாக பிரகாசமாக நன்றாக இருந்த அந்த திருமேனியானது இப்ப வாடி போய் விவரணமாக வர்ணம் மாறி இருக்கு மாதிரி கண்ணு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இணை மலர்கண் அப்படின்னா மலர் போல அன்று பூத்த மலர் போல ஆச்சரியமாக ஒளிரும்படியாக இருந்த இந்த கண்ணானது இப்ப நீர் ததும்ப அப்படின்னு இருந்துருக்கு இப்படி எல்லாம் பண்ணினவன் யார்னா தான் தம்மை நீர் ததும்பும்படியாக தான் தம்மை கொண்டகழ்தல் தகவன்று என்று உரையீரே அப்படி எம்பெருமான் தான் தம்மை கொண்டு அகழ்தல் தானே தன்னை விட்டுட்டு போ தன்னையும் கொண்டு ஏற்றுக்கொண்டுன்னு தன்னை விட்டுட்டு போக வேண்டாமா அவன் போனா கூட அவன் இங்க இருக்கணும் அப்படின்னு வேடிக்கையான வார்த்தை இது தான் தம்மை கொண்டு அகழ்தல் நீ போனீரே உண்மை இங்க விட்டுட்டு போக கூடாதா அப்படின்னு இது தகவன்று இது உன்னுடைய கிருபைக்கு சேராது என்று உரையீரே என்று சொல்லுங்கள் அப்படின் ஏந்து போன் முலை பயந்து என் இணைமலர்கண் நீர்த்ததும்ப தான் தம்மை கொண்டகழ்தல் தகவென்று என்றுரையீரே இளைமலர்கண் நீர்த்ததும்பங்கிறச்சுதான் மறுபடியும் ஸ்ரீமத் ராமாயணம் ஞாபகம் வருது அந்த பிராட்டியை பார்த்து திருவடியானவர் கேட்கிற முதல் கேள்வி அதுதான் முதல் முதல்ல இப்ப பிராட்டியை பார்த்து பிராட்டியோட பேசும்போது நீர் யார் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருவடி கேட்கிற ஏன் அழுது கொண்டிருக்கிறீர் கிமர்த்தம் தவன் எத்தராபியாம் வாரி சிரவதி சோகஜம் ஆச்சரியமான கண்களாச்சு தாமரை பூ போல கண்கள் இருக்கே இந்த கண்ணிலிருந்து ஜலம் வரலாமா ஏன் உங்களுடைய திருக்கண்களிலிருந்து ஜலம் வந்து கொண்டிருக்கிறது கிமர்த்தம் தவ நேத்திராபியாம் வாரி சிரவதி பிரவாகம் போல ஜலம் கொட்டின்னு இருக்கே இது எதனாலமா வந்துட்டு இருக்கு இது தாங்குமா இந்த ஊர் தாங்குமா இது நியாயமா இந்த கண்ணுல இந்த மாதிரி கண்ணீர் வரலாமா அப்படின்னு பிராட்டியினுடைய திருக்கண்களிலிருந்து அந்த ஜலம் வர்றத பார்த்து திருவடி மனம்னு சொல்லுகிற வார்த்தை இது ஏன்னா இந்த கண் அழக்கூடாது அப்படின்னு சொல்றாரு கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரிஸ்ரவதி சோகஜம் புண்டரீக பலாசாபியாம் விப்ரகீர்ண மிகோதகம் தாமரையிலிருந்து அழகான தாமரை பூ குளிச்சுக்கோங்க அதிலிருந்து ஜலம் தான் எப்படி இருக்கும் அது அழுதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இறைமலை அப்படி இருக்கலாமா இணைமலர்கண் நீர் தந்த விட்டுட்டு போகலாமா அதனால பிராட்டியினுடைய கண்ணுல வரக்கூடிய அந்த கண்ணீரை பார்த்துதான் திருவடியானவர் பொறுக்க முடியாமல் பெருமாள் கிட்ட போய் சொல்றார் அப்படி நீர் என்ன தபஸ் பண்றீர் நீர் என்ன வீரன் பெயர் வச்சுருக்கீர் அப்படி அங்க உண்மை பிரிந்து அங்க ஒருத்தி துக்கப்பட்டு இருக்கார் அப்படின்னா உமக்கு ரகுவீரன் பெயர் வேஸ்ட் உம கையில வில் தரித்திருப்பது வேஸ்ட் அந்த வில்லிலே அஸ்திரங்கள் அஸ்திரம் வைத்திருப்பது எல்லாமே வேஸ்ட் எல்லாமே பயனில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ற ராஞ்சநேயர் அங்க போய் அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நாயகிக்கு இருக்கு இந்த நிலையை தந்துவிட்டு போனது தகவார் உம்முடைய தயக்கு சேருமா தய தகவன்று அப்படின்னு சொல்ற தகவன்று என்றுரையீர்கள் தடம் புனல்வாய் இறை தேர்ந்து மிக வின்பம் படமேவும் மென்னடைய வண்ணங்கள் மிகமேனி மெலிவெய்தி மேகலையும் ஈடழிந்து என் அகமேனு ஒழியாமே திருமூழி களத்தார்க்கே அடுத்தது அன்னங்கள் அன்னங்களே நீங்கள் போய் எம்பெருமானிடம் சொல்லுங்கள் திருமூழி களத்தாரிடம் சொல்லுங்கள் தகவன்று இது பண்ற காரியம் தயக்கு சேராது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த பாசுரத்துல சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டான்னா நீங்கள் சொல்லுவதை சீக்கிரம் போய் சொல்லுங்கள் அகமேனி ஒழியாமே நான் ஏற்கனவே எப்படி இருக்கேன்னா மிகமேனி மெலிவே இது என்னுடைய சரீரங்கள்லாம் மொத்தம் வாட்டத்தோட கூட மெலிந்து போய்விட்டது மேகலையும் ஈடழிந்து என்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய மேகலைங்கிற ஆபரணம் இருக்கு இல்லையா
அதுவும் ஈடு அழிந்து கிடக்கிறது, அதுவும் கீழே விழுந்து விட்டது, அதுவும் தன்னுடைய அழகையெல்லாம் விட்டு விட்டது. என் அகமேனு ஒழியாமே இன்னும் என் சரீரத்துல பாக்கி இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என்னுடைய ஆபரணங்கள் எல்லாமும் போயிடுத்து, என்னுடைய திருமேனியில இருக்கக்கூடிய பிரகாசங்கள் எல்லாமும் போயிடுத்து, இன்னும் பாக்கி இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது இந்த சரீரத்துக்குள்ள உயிர் ஒண்ணு ஒட்டின்னு இருக்கு. அகமேனா அகம்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்மான்னு ஒண்ணு ஒட்டின்னு இருக்கு. அது இந்த சரீரத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி நீ போய் திருமூழி களத்தாருக்கு போய் இந்த விஷயத்த சொல்லிடும். அகமேனு ஒழியாமே திருமூழி களத்தாருக்கே அப்படின்னு அவங்க கிட்ட போய் சொல்லு. என்ன சொல்லணும் கேட்டா, தகவன்று என்று உரையீர்கள், நீர் பண்ற காரியம் தகவில்லை தயவில்லை அப்படிங்கிறதை சொல்லு. அதை சொல்லும் போது உடனே போய் சொல்லு, தாமசம் வேண்டாம். ஏன்னா சரீரம் போய்கொண்டிருக்கிறது, அடுத்த ஆத்மாவும் போயிட போகிறது, உயிர் முடிந்து விட போகிறது, அதுக்கு முன்னாடி போய் சொல்லு என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். பிள்ளானுடைய சீசுக்தி, மென்னடைய வண்ணங்கள் தான் தம்மை கொண்டகழ்தல் தகவன்று என்று நீங்கள் சொல்ல வேணும். சொல்லுமிடத்தில் என்னுடைய மேனியும் மிக மெலிவெய்தி மேகலையும் ஈடழிந்து என் ஆத்மாவும் முடிவதற்கு முன்னே சென்று சொல்ல வேணும் என்கிறாள். எல்லாத்துக்கு மேல என்னுடைய ஆத்மாவும் போயிடும் போல இருக்கு, அதனால அதுக்கு முன்னாடி போய் சொல்ல வேணும், சீக்கிரமாக சொல்ல வேணும் அப்படிங்கிறது இந்த பாட்டுக்கு பிரதான தாற்பயம் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சொல்லியிருக்கார். சீக்கிரமாக சொல்ல வேணும் என்கையிலே பாட்டுக்கு பிரதான தாற்பயம் அப்படின்னு இது இதான கடைசி பாசுரம். இன்னும் ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு விஷயத்த சொல்லும்போது இதுல போன பாசத்துல சொன்ன விஷயம்தான், தகவன்று என்று ஈர்கள், அதான் பிள்ளான் அதே சொல்ற, தான் தம்மை கொண்டகழ்தல் தகவன்று என்று நீங்கள் சொல்ல வேணும்னு அதைதான் சொல்ற. அது சீக்கிரமா போய் சொல்லணும், அதுக்கு மேல தாங்காது. ஊர்தம் மாசம் நஜீவேயன்னு பிராட்டி சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு மேல தாங்காதுங்கிறார் பிராட்டி. உண்மை பிரிந்து இருப்பது ஒரு மாசத்துக்கு மேல எனக்கு தாங்காது. ஜீவந்தி மாம் யதாராமஹா சம்பாவயது கீர்த்திமானு தத்ததா ஹனுமன் வாச்சா வாச்சா தர்மம் அவாப்புனுகி. ஹனுமானே, நான் உயிரோடு இருக்கும்போது அவன் வரணும், தயவு பண்ணி அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிற. வாச்சா தர்மம் அவாப்புனுகி, ஏன்னா பெருமாள் வந்தார், அதுக்குள்ளே அந்த விரக தாபத்திலே இவள் உயிரை துறந்தாள் அப்படின்னு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஜீவந்தி மாம் யதா ராமஹா, நான் வந்து உயிரோடு இருக்கும் பொழுது அவர் வரும்படியாக நீ போய் சீக்கிரம் போய் சொல்லணும்னு அர்த்தம். அந்த மாதிரியாக இங்கே சொல்லுகிறார், சீக்கிரமாக போய் சொல்ல வேணும். தகவன்று என்று உரையீர்கள், தடம் புணல்வா இறை தேர்ந்து மிக இன்பம் படமேவும் மென்னடைய அன்னங்கள். அந்த முன்னாடி வண்டுகள்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த அன்னங்களும் ஆச்சரியமாக தடம் புணல்வாய், நல்ல தடம்னா தடாகங்கள், அதுல இருக்கக்கூடிய ஜலம், அந்த பிரதேசத்திலே நல்ல இறைகள் எல்லாம் தேடிக்கொண்டு இந்த அன்னங்கள் எல்லாம் மிக இன்பம் படமேவும், இன்பம் மிக படான்னு, இன்பம் ரொம்ப அதிகமா இருக்க, ஏன்னா ஜோடி ஜோடிகளா இருக்கிறதுனால ஆகாரமும் கிடைக்கிறது, ரெண்டு தானே வேணும். திருப்பி என்ன கேட்டா, ஒன்னு பட்சிகளுக்கு எல்லாம் ஆகாரம் நல்லதா கிடைக்கணும், ரெண்டாவது குடும்பம் ஒன்னா நடத்தணும், அது ரெண்டும் இருக்கான். முன்னாடி சொன்ன மாதிரி தடம் புணல்வா இறை தேர்ந்து மிக இன்பம் படமேவும் மென்னடைய அன்னங்கள், அந்த சந்தோஷம் தெரும்படியாக மென்னடையிலே நடந்து காமிக்கிறதான் இந்த அன்னங்கள்லாம். சந்தோஷத்துல நடக்கிற நடை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, முன்னாடி சொன்னாலயோ, எனும் புரிழ்வா இறை தேர்ந்து மனக்கு இன்பம் படமேவும் வண்டினங்கள் தும்பிகாள் அப்படின்னு, அங்கேயும் மனக்கு இன்பம் அப்படின்னு நிறைய மனசுல இன்பம் இருக்கிற அப்படின்னாலே மேவும் அப்படின்னா அதுவும் ஆச்சரியமா பறந்துட்டு இருக்கு, சந்தோஷமா சிலிங்காரம் விட்டு கொண்டு பறந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அன்னமும் மனசுலையும் ஒரு சந்தோஷம், அப்புறம் இறையும் நன்னா கிடைச்சிருத்தது, அதனால அன்னங்களும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டான்னா சந்தோஷமா நடந்து போயிட்டு இருக்கு, மென்னடையோடு கூட நடந்து போயிட்டு இருக்கு, இல்லாட்டா சோகமா உட்காந்துருக்கும், இல்லாட்டா வேகமா போயிட்டு இருக்கும், அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அழகாக தன்னுடைய நடையிலே தன்னுடைய அழகான நடையை காட்டிக்கொண்டு இறை தேர்ந்து மிக இன்பம் படமேவும் மென்னடைய வண்ணங்கள். இந்த நாயகிக்கு என்ன கேட்டா, பட்சிகள் எல்லாம் சௌக்கியமா இருக்கு, எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கு, ஆனால் இந்த நாயகி மாத்திரம் நாயகனை பிரிந்து கஷ்டப்படும்படியாக இருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம் உள்ளுக்குள்ள வந்துட்டே இருக்கும். மிக மேனி மெலிவெய்தி மேகலையும் ஈடெழுந்து, மேனி மிக மெலிவெய்தின்னு வச்சுக்கணும், என்னுடைய மேனியானது மிகவுமே மெலிந்து போய் அதுக்கு மேல மேகலையும் ஈடெழுந்து, அப்ப சரீரம் ரொம்ப இழைச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப சரீரத்துல இருக்கக்கூடிய மேகலைனா இடுப்புல இருக்கக்கூடிய ஆபரணம் கொஞ்சம், அந்த ஆபரணமும் ஈடெழிந்து அப்படின்னு ஆயிடும்.
ஏனா அது தானா விழுந்துரும் கீழே விழுந்துரும் அந்த மாதிரியாக மிகமேனி மெலிவெய்து மேகலையும் ஈடழிந்து ஈடுனா அது இருக்கக்கூடிய இடத்திலே ஒட்டி சேர்ந்து இருப்பதற்கு ஈடுன்னு பெயர் ஈடுனா ஈடுதல் அப்படின்னு அர்த்தம் அந்த மேகலை இருக்கே மேகலைனா இடுப்புலேயே அடியக்கூடிய உத்தியானம்ங்கிறது அந்த இடுப்பு அளவோட சேர்ந்து அந்த உத்தியானம் இருந்தால் தான் அழகா இருக்கும் மேனி மிக வெளி மிக மெலிவெய்தி அப்படின்னு ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அந்த மாதிரி ஆயிடுதான் அப்புறம் அதுக்கு மேல என் அகமேனி ஒழியாமே அகமேனா உள்ளுக்குள்ள இருக்கிற மேனின்னு அர்த்தம் வெளியில இருக்கிற மேனி இத்தனையும் உள்ளுக்குள்ள இருக்கிற மேனின்னு ஆத்மாவை சொல்றாரு இவர் இந்த அகமேனி கூட அழிந்து விடும் போல் இருக்கு அது ஒழியாம அது ஒழிந்து விடுமா ஒருவேளை இந்த சரீரத்தை விட்டே போயிடுமோ ஆத்மா அந்த போவதற்கு முன்னாடியே திருமூழி களத்தாருக்கே திருமூழி களத்தாருக்கு தகவன்று என்று உரையீர்கள் தகவில்லை நீ செய்யற காரியம் தயையாகாது அப்படின்னு தன்னுடைய காருண்யக சுவாவதைக்கு விருத்தம் அப்படின்னு இது விருத்தமா இருக்கு என்பதாக சொல்லுங்கள் தகவன்றென்று ஏனுகள் தடம்பு நல்வாயிரை தேர்ந்து மிக இன்பம் படமேவும் வெண்ணடைய வண்ணங்கள் மிகமேனி மெலிவை இது மேகலையும் ஈடழிந்து என் அகமேனு ஒழியாமே திருமூழி களத்தார்க்கே ஒழிவின்றி திருமூழி களத்துறையும் உன் சுடரே ஒழிவில்லா அணிமழலை கிளிமொழியால் அலற்றிய சொல் வலுவில்லா வன்குருகோர் சடகோபன் வாய்ந்துரைத்த அறிவில்லா ஆய் அழிவில்லா ஆயிரத்து இப்பத்தும் நோயருக்குமே இந்த ஆயிரத்து இப்பத்தும் நோய் இருக்கும் அப்படின்னு அழகா சொல்லிட்டா இந்த பத்து பாட்டும் நோய் அறுக்கும் நமக்கு நோய் இல்லாதபடி பண்ணும் அப்படின்னா என்ன நோய் அப்படின்னு கேட்டானா தத் விஸ்லேஷ ரூப வியாதியை போக்கும்னு இப்படிலாம் அர்த்தம் சாதிச்சிருக்க எம்பெருமானை பிரிந்து இருத்தல் அப்படிங்கிறதே தான் ஒரு நோயா அந்த நோயை இது போக்கும் இந்த பத்து பாசமானது போக்கும் அப்படின்னு ஆச்சரியமா அர்த்தம் சொல்லியிருக்க நமக்கெல்லாம் நோயை போக்கும்னா வேற நோய் இல்லை எம்பெருமானை பிரிந்து நாம் கஷ்டப்பட முடியாதபடி இந்த பத்து பாசுரங்கள் அவனுடைய எண்ணெயவே நமக்கு கொடுத்து அவனோடு சேர்த்து வைக்கும் அப்படின்னு அர்த்தம் ஒழிவின்றி திருமூழி களத்துறையும் ஒன் சுடரை திருமூழி களத்திலே நித்திய சன்னிதானம் பண்ணிக்கொண்டு ஒழிவில்லாமல் எப்பொழுதுமே அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒன் சுடர் அப்படின்னா ஆச்சரியமான ஜோதிர்மயமான திருமேனியுடைய எம்பெருமானை ஒழிவில்லா அணிமழலை கிளிமொழியால் அலற்றிய சொல் ஒழிவில்லான அந்த திருமூழி களத்தில் இருக்கிற எம்பெருமானை விட்டு பிரிய முடியாமல் இருக்கக்கூடியவள் பிரிவு இல்லாதவள் பிரிய முடியாமல் இருக்கிறவள் அர்த்தம் அப்படி ஒரு நாளைக்கு அணிமழலை கிளிமொழியாள் கிளிமொழியால் கிளி போலே பேசக்கூடியவள் அதுவும் மழலை கிளிமொழியால் மழலை வார்த்தை அதுவும் அழகான மழலை வார்த்தையை கிளி போலே பேசக்கூடியவள் அப்படின்னு மழலை குழந்தை மழலை வார்த்தை அப்படிங்கிறது எத்தனை போக்கியமாக இருக்குமோ அந்த மாதிரி மழலை வார்த்தையை பேசக்கூடியவளாம் அதுவும் கிளி போலே பேசக்கூடியவள் அப்படிப்பட்ட நாயகியானவள் அலற்றிய சொல் அவள் அலற்றிய இந்த பாசுரங்கள் இதை வலுவில்லா வன்குருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த இதை வன்குருகூர் சடகோபன் அருளி செய்தார் அவர் வலுவில்லா அப்படின்னா குறை இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் அந்த கிழிமொழியாளுக்கு என்ன பாவமோ அதே பாவம் ஆழ்வார்க்கு இருக்கிற அப்படின்னாலே எந்த குறையும் இல்லாமல் அந்த பாவத்தோடு அப்படியே அருளி செய்த இந்த அழிவில்லா ஆயிரம் அப்படின்னு ஆச்சரியமான அழிவில்லா ஆயிரம்னா வழிவில்லா வழிவில்லா ஆயிரம்னு அர்த்தம் சாதிச்சிருக்கார் அதாவது தன் போக்கியதாதி செய்யத்தாலே ஸ்ரோதாக்கள் நெஞ்சை விட்டு போகாததான நம்முடைய நெஞ்சை விட்டு போகாது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற நம்முடைய நெஞ்சை விட்டு பிரிந்து போகாமல் இருக்கக்கூடிய ஆயிரத்து இப்பத்தும் நோய் அறுக்குமே எம்பெருமானை விட்டு பிரிதல் என்கிற நோயை அறுக்கும் இங்க எல்லாம் ஒழிவில்லா வழிவில்லான்னு இருந்துருக்கு பாசுரத்துல முதல்ல ஒழிவின்றி திருமூழி களத்துறையும் ஒன் சுடரின்னு சொல்லும் போது திருமூழி களத்திலே எம்பெருமான் நித்திய சன்னிதானம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு அவ்வூரில் போக்கியதா திசையத்தாலே ஒரு நாளும் விச்சேதமின்றிக்கே இங்கே நித்தியவாசம் பண்ணுகிறவன் முன்னாடி சொன்ன மாதிரி திருநாடு மாதிரி திருமூழி களத்தை வச்சிருக்கான் சிவகங்கத்துல எத்தனையோ அத்தனை பிரேமத்தை இங்கே வைத்து இங்கே வர்த்தி இங்கே எழுதியிருப்பவன் எம்பெருமான்
அந்த பிராட்டி எப்படின்னு கேட்டா, ஒழிவில்லா அணிமழல கிளிமொழியால் அகற்றிய சொல் ஒழிவில்லான்னா அந்த எம்பெருமானை பிரிய மாட்டாதவள். அப்படிப்பட்ட அணிமழலை அதான் பிராட்டி சொல், அதான் பிள்ளா நீங்க சாதிக்கிற எம்பெருமானை பிரியில் தரிக்க மாட்டாத சுபாவாய் இருப்பால் ஒரு பிராட்டி அவனை பிரிந்த அலற்றின பாசுரத்தாலே தத் சதிருசஸ்வபாவரான வன்குருகூர் சடகோபன் எம்பெருமானை பிரிந்து அலற்றின இப்பெருமானை பிரியில் தரிக்க முடியாத சுபாவையா இருப்பால் ஒரு பிராட்டி. அப்ப அவனை பிரிந்த எம்பெருமானை ஒழிய முடியாமல் இருக்கக்கூடிய அனக்ஷரரசன் சொல்வார்கள். அக்ஷரம் நல்லா தெரிஞ்சுடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்பஷ்டமா சொன்னான்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு. ஸ்பஷ்டம் இல்லாமல் பேசினால்தான், கத்கதமாக அப்படியெல்லாம் பேசினாதான் அழகா இருக்கும். அது மாதிரி மழலை குழந்தைகள் பேசுற மாதிரியாக பேசணும். அந்த மாதிரி பேசினானா மதுரா அப்படின்னா பெருமாளுக்கே பிடிக்கும். ஏன்னா பிராட்டியானவர் அப்படி பேசினான்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல இதுவும் வரும், மறுபடியும் மதுரா மதுராலாபா கிமாக மம பாவினின்னு வரும். சீதா பிராட்டியை பத்தி பெருமாள் சொல்லச்சா ஆஞ்சநேயர் கிட்ட கேட்கிறார். அப்போ அவள் பேசினா ரொம்ப மதுரமா இருக்குமே, அவள் என்ன பேசினாள் பாருங்க விஷயம் அங்க இருக்கு. அவள் பேசினால் மிகவும் மதுரமாக இருக்குமே, அப்படிப்பட்ட அவள் என்ன பேசினாள், நான் என்னைக்குதான் அவள் வார்த்தையை கேட்க போறேனோ அப்படின்னு கூட வரும். ஆமா பெருமாள் என்ன சொல்றாங்க, சீதாதேவி நான் என்னைக்குதான் பார்க்க போறேனோ அப்படின்னு வருதோ இல்லையோ. அந்த மாதிரி அந்த சீதாதேவியினுடைய மதுரமான வார்த்தையை நான் இன்னைக்குதான் கேட்க போகிறேனோ அப்படின்னு மது போல இருக்கும். குணவத்து மதுரம் மிருது, மதுரமா இருக்கும், நல்ல குணத்தோடு கூட இருக்கும், நல்ல மிருது அப்படின்னா மிருதுவாக இருக்கும், அதாவது மென்மையான வார்த்தைகளோடு கூடியதாக இருக்கும், கனவனெல்லாம் இருக்காது. இப்படிலாம் இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய வார்த்தையை நான் எப்ப கேட்க போறேன் அப்படின்னு பெருமாளை சொல்றார். அவருடைய வார்த்தையை நேர பார்த்து அவருடைய வார்த்தையை அவரோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாக கதாகம் ஸ்ரோஷ்யாமி அப்படின்னு வரும். நான் எப்பதான் கேட்க போறேனோ அந்த ஜானகியுடைய வார்த்தையை. அப்படிப்பட்ட கிளிமொழியாள் அணிமழலை கிளிமொழியாள் அலற்றி எசொல் வலுவில்லா வன்குருகூர் சடகோபன் வாய்ந்தூர் ஐத்தா. இந்த வன்குருகூர் சடகோபன் அதை சொல்லுகிறார். இங்க வலுவில்லான்னு ஒரு பதம் இருக்கு. வலுவில்லான்னா குறைவில்லாதவள், குற்றம் இல்லாதவர்னு அர்த்தம். என்ன இங்க குற்றமா வரப்போறது அப்படின்னு கேட்டா, அந்த கிளிமொழியால் அலற்றிய சொல்ல இவர் சொல்றாரு இல்லையா, சொல்லச்சா அதே பாவத்தோட சொன்னாதான் நல்லா இருக்கும், அது இல்லாட்டா நல்லா இருக்காது. அதனால ஆழ்வார் தாமே நாயகி பாவத்துல அந்த பாவத்துல அப்படியே இருக்கிறபடினாலே பாவம் தவறாமல் சொல்லக்கூடிய சொல் அப்படின்னு அர்த்தம். அவள் இப்படி சொன்னாள் அவள் இப்படி சொன்னாள் அப்படின்னு சொல்லிட்டுதான் இருக்காது. அதுக்காக தான் ஆழ்வாரே நாயகி பாவத்திலேயே வந்துட்டார் இல்லையா, நாயகி வேஷத்தை போட்டுக்கொண்டா நாயகி பாவத்திலேயே ஆகிவிட்டார் அப்படிங்கிறபடினால அப்படின்னு. வலுவில்லா வன்குருகு சடகோபன் வாய்ந்துரைத்த அழிவில்லா ஆயிரத்து இப்பத்தும் முன் உயருக்குமே. அந்த நம்மாழ்வார் அருளி செய்தது அழிவில்லா ஆயிரத்து, அழியாதுன்னா மறுபடியும் பிரியாதுன்னு அர்த்தம், நம்முடைய நெஞ்சை விட்டு பிரியாது அப்படின்னு அர்த்தம். அந்த ஆயிரத்து இப்பத்தும் நோய் இருக்குமே தத் விசேஷ ரூப வியாதியை போக்கும், நித்திய சம்சலேஷத்தை உண்டாக்கும், தன்னை அபியசித்தாருக்கு அந்த திருவாய்மொழியை, இந்த திருவாய்மொழியை யார் அபியாசம் செய்கிறார்களோ யார் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமானை விட்டு பிரிவு இல்லாதபடியாக எம்பெருமானுடன் சேர்ந்து அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை இந்த திருவாய்மொழி கொடுக்கும். வெங்கானலகம் அப்படிங்கிற திருவாய்மொழியானது கொடுத்தருடும் அப்படின்னு அர்த்தம். ஒழிவின்றி திருமூழிய களத்துறையும் முன் சுடரை, ஒழிவில்லா அணிமழலை கிளிமொழியால் அலற்றிய சொல், ஒழிவில்லா வன்குருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த அழிவில்லா ஆயிரத்து இப்பத்தும் நோயருக்குமே. சடகோபன் வாய்ந்து உரைத்தன்று கொள்ளியோ, வாய்ந்துன்னா வாய்க்கப்பெற்றுன்னு அர்த்தம், அந்த பாவம் வாய்க்கப்பெற்று அப்படிங்கிற அர்த்தம். அந்த பாவம் அவருக்கு கிடைத்தபடினாலே அதனாலே உரைத்த அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. இப்ப அந்த ஸ்லோகம் ரம்யத்வா ஸ்ரீ துளசியா ஸ்ரீதஜனசஹிதத்வேன பத்மாக்ஷதாயாஹ
स्वामित्वात् सत्परं ज्योतिरिति कथनतः श्रीधरत्वादि कीर्त्या पुष्पश्यामत्वभूम्ना रथचरणमुखस्वायुधत्वाद्युदन्तैः शौर्यर्धीमान् शठारिः घटकमुख सुविश्रम्भणीयत्वमाः. घटकमुखत्தினாலே ஆச்சாரியர்கள் முகத்தினாலே ஆச்சாரியர்கள் வழியினாலே எம்பெருமான் நம்பத்தகுந்தவனாக இருக்கிறான், அவன் கட்டாயம் அருளுவான் அப்படிங்கிற நமக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக இங்கே ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப இன்னைக்கு பாசுரத்துல இப்போ புஷ்பஷ்யாமத்வ பூம்னா, புஷ்பம் போலே அதாவது புனக்கொள் காயாமேனி அப்படின்னு சொல்லப்படுறாங்க, காயாம்பூ போலே ஆச்சரியமான காயாம்பூ கருப்பா இருக்குமா, அதாவது கருப்புலேயே சிலதெல்லாம் பிரகாசமான கருப்பு, கருப்பா இருக்கும் ஆனா பிரகாசமா இருக்கும், பளபளன்னு இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி காயாம்பூ இருக்கும். அதனால எம்பெருமானுக்கு காயாம்பூ வண்ணன் அப்படின்னு பெயர். நாச்சியார்லாம் அழகா சொல்றாரு. அப்போ புஷ்ப சியாமத்துவ பூம்னா காயாம்பூ போலே சியாமன், கருத்த நிறத்திலே உடையவன், பூம்னானா அந்த பெருமை உடையப்படுகிறாளே. ரதச்சரண முக சுவாயுதத்வாத்யுதந்தைஹி, ரதச்சரணம்னா சக்கரம், முகனா அது போல சுவாயுதங்கள், சக்கரம் போல நிறைய ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி கொண்டிருப்பவன் அப்படின்னு பொன்னாழி கையா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும், திருமூழி கலத்தா இருக்கு. அந்த பாசத்துல நாம அழகா பார்த்தோம், எம்ப திருமூழி கலத்தானை சொல்லும் போது பொன் ஆழி கையை ஏந்தியவன், பூந்துடாய் முடியாருக்கு பொன்னாழி கையாருக்கு ஏந்த நீரிழங்குருக திருமூழி கலத்தா இருக்கு அப்படின்னு சொன்ன முடியினாலே அந்த பொன் ஆழி கையார் அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த அழகிலே ஈடுபட்டு இருக்கிறார். அத சொல்ல ரதச்சரண முக சுவாயுதத்வா ஜுதந்தேகி, ரதச்சரணம் அப்படின்னு சக்கரம் முதலான சுவாயுதத்தை ஏந்தி இருப்பவன், திருக்கைகளுக்கு அலங்காரமாயிருக்கிற திருவாழி திருச்சங்குகளை திவ்ய ஆயுதங்களாக உடையவன், ஆதிசப்தத்தினாலே திருமூழி களத்தாருக்கு. அடுத்த பாசுரத்துல திருமூழி களத்தாருக்குன்னு வருது, அடுத்த பாசுரத்துல அங்க திருமூழி களத்தார் எம்பெருமானுக்கு ஒவ்வொரு பாசத்தையும் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. ஆனா பாருங்க அந்த கடைசி பாசுரத்தை மாத்திரம் ஒண்ணும் கிடையாது, திருமூழி களத்தாருக்கு மாத்திரம்தான் இருக்கு. பத்தாவது பாசுரத்துல தகவன்றென்றொழியர்கள் தடம்புணல்வாய் இறைதேர்ந்து மிகவின்பம் படவேவும் என்னடைய வண்ணங்கள் மிகமேன் மெலிவீது மேகலையும் ஈடிணிந்து என் அகமேன் ஒழியாமே திருமூழி களத்தாருக்கே அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா. அந்த திருமூழி களத்தை எம்பெருமானுக்கு அவனுடைய குணம்னு தனியா எதுவும் எடுத்து சொல்லல, அதனால சுவாமி தேசிகனும் இங்க சொல்லல, பொதுவா போட்டுட்டார். ஆயுதத்வாத்யுதந்தை இது போன்ற சரித்திரங்கள், இது போன்ற சரித்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமொழி களத்திலே எழுந்தருளி இருக்கிற சரித்திரம் அப்படிங்கிற சரித்திரத்தை வச்சுக்கோ. ஆதிபகத்தினாலே திருமொழி களத்திலே எழுந்தருளி இருக்கிற சரித்திரம் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம்னு வியாக்கியானத்துல சச்சிருக்காரு சாட்சாத். இப்படியாக சௌரே தீமான் சடாரிகி கடக முக சூரி சிரம்பணீயத்துவமாக ஆச்சாரி முகத்தினாலே எம்பெருமான் நம்ப தகுந்தவனாக இருக்கிறான், அவன் நமக்கு அருள் செய்வான் என்பதை நம்பும்படியாக ஆச்சாரியர்களை இங்கே எம்பெருமானே ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் என்பதாக இந்த விஷயத்தை இந்த திருவாய் மொழியிலே இங்கே அழ்வார் சாதித்த வைபவத்தை நாம் இப்போ பார்ப்போம். அழிவில்லா ஆயிரத்து இப்பத்தும் நோயறுக்குமே அறுக்கும் வினையாயின ஆகத்தவனை நிறுத்தும் மனத்தொன்றியா சிந்தையினார்க்கு வெறித்தன் மலர்ச்சோலைகள் சூழ் திருநாவாய் குறுக்கும் வகை உண்டு கொலோ கொடியேற்கே அப்படின்னு திருமொழி களத்துக்கு அப்புறம் திருநாவாய் அப்படிங்கிறது திவ்யதேச அனுபவத்தை நாம் அடுத்ததுல பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.